மனசு கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு. அப்ப எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு? நான் கேக்குறேன், அண்ணாதே விட்டாங்களா இல்லையா? இப்போ என் சேஃப்டி பத்தி யோசிச்சாங்களா? என்ன நடக்கும் இந்த பொண்ணுக்கு? 2 மாசம் நானும் அம்மாவும் வந்து அப்படி ஒரு நான் தூங்குறதே கிடையாது, எங்க அம்மா வந்து அப்படி பாக்குறாங்க. என்ன காயத்ரி, என்ன பரவாயில்ல, விடு விடு அப்படின்றாங்க. இல்லம்மா, நான் போனது எதுக்காக? நம்ம சர்வீஸ் பண்ணணும், நேஷனுக்காக சர்வீஸ் பண்ணணும், அதுக்காக தான் நான் போறேன். ஆனா இன்னைக்கு அதை தாண்டி எப்படி எல்லாம் ஒரு வன்மத்தை நம்ம மேல, ஒரு எவ்வளவு அசிங்கமான பிளேம் எல்லாம் போட முடியும் மேல. அப்ப எதுக்கு என்கிட்ட டைரக்டா 1-on-1 வர சொல்லுங்க, என்கிட்ட உட்கார்ந்து வந்து பேச சொல்லுங்க. அண்ணாமலைய உட்கார்ந்து வந்து பேச சொல்லுங்க. எதுக்கு இன்னி வரைக்கும் என்கிட்ட டைரக்டா பேச முடியல? நான் கருத்துருவேன், அதை அறுத்துருவே சொல்லிருக்க, இப்ப நீ ஏன் இப்படி பேசிருக்கிய? நான் என்ன பண்ணணும்? கேக்குறேன், 150 பேருக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு என்ன? உன் சொந்த உறவன் நானு, இவங்க வந்து இஷ்டத்துக்கு என்ன பத்தி பேசுறதுக்கு? பாஜக நிர்வாகினா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேண்டாம்? பெண்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா? நான் கேக்குறேன் நானு.